வணக்கம். குரு சனி பெயர்ச்சியை தொடர்ந்து மற்றொரு முக்கிய கிரக பெயர்ச்சியான ராகுகேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 1வது மாதம் நிகழ உள்ளது 1வது நாள் நிகழ உள்ளது. இந்த ராகுகேது பெயர்ச்சியில் கடக ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செப்டம்பர் 1 முதல் ராகுகேது பெயர்ச்சியால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 11வது இடத்தில் ராகுவும் 5வது இடத்தில் கேதுவும் அமர இருக்கிறாங்க. கேது வீண் சிந்தனை மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார் என்றாலும் அக்டோபரில் வரும் குரு பெயர்ச்சியால் ஆன்மீக சிந்தனை வளரும். ராகு அசாத்தியமான வெற்றியை தருவார். நினைத்ததை செயல்படுத்துவதில் வேகம் காட்டுவீங்க. முக்கியமான பிரச்சனைகளில் மாற்று மதத்தினரால் தீர்வு உண்டு. மறைமுக எதிரி காணாமல் போவர். நிலுவையில் உள்ள வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வரும். கேதுவால் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் ராகுவால் வெற்றி காண்பீங்க. மொத்தத்தில் இந்த 1.5 ஆண்டு காலமும் சுகமான காலமாக அமையும். குடும்பத்தை பொறுத்தமட்டில் பிள்ளைகள் மீது அக்கறை காட்டுவது நல்லது. உங்களது ஆலோசனை அரவணைப்பு அவர்களுக்கு தேவைப்படும். தம்பதியருக்குள் அன்பு கூடும். உறவினர்களால் உதவி கிட்டும். பெற்றோருடன் இருந்து மனக்குறை தீரும். தம்பதியராக இணைந்து செய்யும் செயல்கள் வெற்றி பெறும். தொழிலை பொறுத்தமட்டில் ராகுவால் பிரபலம் மிக்க மனிதராக இருப்பீங்க. உயர் பதவியில் உள்ளோருடன் தொடர்பு ஏற்படும். அயல் நாட்டு பிரயாணத்திற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் நவீன உத்தி மூலம் லாபம் காண்பீங்க. சிறிய முதலீடு கொண்ட பெட்டிக்கடை, குடிசை தொழில், தின்பண்டங்கள் விற்பனை செய்வோர் பெருத்த முன்னேற்றம் காண்பர். பணியாளர்கள் அலுவலகத்தில் முக்கியத்துவம் பெறுவீங்க. வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில், சமையல் கலைஞர்கள், மருத்துவத்துறையினர், நீதித்துறையினர், ஆசிரியர் ஆகியோர் வளர்ச்சி காண்பர். நிதிநிலையை பொறுத்தமட்டில் ராகுவால் அமோக லாபம் உண்டு. சேமிப்பு உயரும். அசையா சொத்து சேரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை மறையும். பாக பிரிவினையில் சாதக பலன் கிடைக்கும். கடன் சுமை எதிர்பாராத வகையில் மறையும். நிலுவைத் தொகை வசூலாகும். பெண்களை பொறுத்தமட்டில் நாவடக்கம் அவசியம் தேவை. அவசரப்பட்டு பேசும் வார்த்தை அவப்பெயரை உண்டாக்கலாம். பிறந்த வீட்டாருக்கு உதவ வேண்டிய சூழல் உருவாகும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தமட்டில் திறமையை வெளிப்படுத்தும் நேரம் இது. ஞாபக சக்தியின் துணையால் வெற்றி உண்டு. ஆய்வு மாணவர்கள் ராகுவால் மேன்மை பெறுவர். அதே மாதிரி மருத்துவம் விவசாயத்துறையில் இருக்கிறவங்க சாதனை படைப்பர். உடல் நலத்தை பொறுத்தமட்டில் டென்ஷனால் உடல்நிலை பாதிக்கலாம். கவனக்குறைவால் எலும்பு முறிவு, எலும்பு மஜ்ஜைகளில் பிரச்சனை, மூட்டு தொந்தரவால் அவதிப்படலாம். வாகன பயணத்தில் எச்சரிக்கை தேவை. பரிகாரம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று சிவன் கோவில் வழிபாடும், தினமும் தேவாரம் திருவாசகமும் படித்தலும், பிரதோஷத்தன்று நந்தி சுரர் தரிசனமும் நன்மை பயக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.